ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். எப்ப நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறாரு. அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கு 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். சூரியனுக்குரிய 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்லிக்க விரும்புகிறது, ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது. ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வருது. ஏன்னா இதில் வந்து மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகுவும் துலாம் ராசிக்கு வரக்கூடிய கேதுவும் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஆனால் அந்த முன்னேற்றம் எப்படிப்பட்ட முன்னேற்றமாக இருக்கும்னா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பெருசாக அனுகூலங்கள் எதுவும் இருந்திருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாற்றம், ஒரு வேறு ஒரு தளத்துக்கு உங்களை வந்து மாற்றிவிடும், மடைமாற்றம் செய்து விடும். அப்படி செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு இன்கம்க்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அமையும். சில பேருக்கு அது வந்து ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து வியாபார மாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு ஃபாரின் சான்ஸ் கிடைக்கலாம். இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில், குறிப்பாக 12/4/2022 முதல் 30/10/2023 வரைக்குமான இந்த காலகட்டங்களில் நிகழப்போகுது. இதில் கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய இதே இந்த ஏப்ரல் மாதம் தொட்டு ஜூன் மாதம் வரைக்கும் சனி பெயர்ச்சிங்கிறதும் நிகழப்போகுது. சனி பெயர்ச்சினா வந்து இது முழுமையான சனி பெயர்ச்சி கிடையாது, ஒரு அதிசாரமாக முன்னோக்கி போயிட்டு மறுபடியும் அவர் ரிவர்ஸ் வருவார். இதுவுமே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதே போல் குருவுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த பலன்கள். ஸோ என்ன மாதிரியான ஒரு பெஸ்ட்டு மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல கேஷ் ஃப்ளோ. இவ்வளோ நாள் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இவ்வளோ நாள் கையில் வந்து எதுவுமே இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்பார்த்து காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தவங்களா அப்படிங்கிற ஒரு நிலை மாறி உங்களுக்கு எந்நேரமும் கையில் பணம் தங்கக்கூடிய நிலை உருவாக போகிறது. அது எந்த விதத்தின் மூலமாக வேணாலும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நிகழும்.
அந்த மடை மாற்றத்தின் மூலமாக அந்த இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு வேற ஒரு ரூட் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் ஆவீங்க, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமாக அமைந்து அந்த கேஷ் ஃப்ளோவை உங்களுக்கு கொண்டு வரலாம். அதன் பிறகு ஒரு மனதளவில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. இப்போ சென்ற 2021 ஆகட்டும், 2020 இருக்கட்டும், ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இல்லையா எல்லா மக்களுமே வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்து தவித்தாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக இந்த முறை இருக்காது. அப்படியே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட அளவுக்கு ரொம்ப மோசமானலாம் நம்மளை வந்து தாக்கிடாது. நிச்சயம் வந்து நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு 10-15% தான் அந்த பாதிப்புங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த என்டையர் பீரியடுமே உங்களுக்கு மனதளவில் ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாற்றம்ங்கிறது நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அருளாசிகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. காட் அண்ட் குருஸ் கிரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க போகுது. இங்கே நான் வந்து எதுவுமே ரொம்ப டெக்னிக்கலாக போய் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்பலை. என்ன காரணம்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த வீட்டை இது இதை பார்க்குது, அது இந்த எண்ணில் இது இருக்கிறதுனால இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் மாதிரி தோணிடும், போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பலன்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க வைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போது ரொம்ப ஒரு பிஸியாகவே இருப்பீங்க, இந்த காலகட்டம் முழுக்க பிஸியாகவே இருப்பீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதாச்சும் தடைகள் தாமதங்களாக நின்று கொண்டிருந்த விஷயங்கள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் செய்யணும்னு நினச்சி அப்படியே தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ரூட் கிளியர் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் சூப்பராக செய்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு வீடே கட்ட ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஒரு பொருள் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக பணம் சேர்த்து வச்சுட்ருக்கீங்க, ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே நிற்குதுன்னா இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நிறைவாக நடந்தேறக்கூடிய உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்க போகுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில், இந்த ராகுக்கு இது பேச்சு காலகட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடன்ட். இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு அவ்வப்போது அது டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சனியின் அதிசார பயிற்சி காலங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பலன்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. இது உங்களுக்கான ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க, பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்கன்னு சொல்லி நிறைவு செய்யும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நான் ஆரம்பத்திலேயே வந்து தெளிவாக சொல்லிடுறேன், வலவலன்னு நான் வந்து பேச விரும்பலை. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க இது. இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். காரணம் என்னென்னா மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு துலாமில் நிற்கக்கூடிய கேது, இது உங்களுடைய பிறந்த தேதியின் அம்சத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கடகத்திற்குரியது தான் இந்த இரண்டாம் எண். 2, 11, 20, 29 இது எல்லாமே கடகத்துக்குரியது. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காது என்றிருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும், நடக்காது என்றிருந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு அதுக்கான சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த பயிற்சி காலகட்டமே இருக்க போகுது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, குருவோடைய பயிற்சியும் நிகழப்போகுது. குருங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைகிறார், ஒரு பாக்கிய குருவாக அமைகிறார் உங்களுக்கு. அதோட கூடவே சனியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட மறுபடியும் அவர் ரிவர்ஸ் வந்துடுவார். ஸோ இந்த வருஷம் முழுக்கவே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்க போது ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் லைஃப்பில் வந்து நிறைய சிரமங்களை நம்ம பார்த்து எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு மனசோர்வுங்கிறது இருந்திருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த கிரக பயிற்சிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, வேறு என்ன சார் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் ஏதாச்சும், இவ்வளோ நாள் திருமணம் ஆகாத உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு திருமணம் நல்லபடியாக நீங்கள் நடத்தி வைப்பீங்க. திருமணம் ஆகாத 2, 11, 20, 29 பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக திருமணமாகும், ஒரு மனதிற்கு இனிய ஒரு வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும்.
அதே போல ஒரு வித்தியாசமான வாய்ப்புகள், இவ்வளவு நாள் கிடைக்காத வாய்ப்புகள், அது ஒரு ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கலாம், அது எல்லாமே வந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஏற்றி விடக்கூடிய ஏற்ற மிகுந்த காலம். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பல வருடங்கள் நீங்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்கணும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது. அது அதுக்காக நீங்கள் வந்து இப்போவே வந்து இதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம். ஃபாரின் டிராவல்ஸ் நிச்சயம் வந்து வெளிநாடு வாய்ப்புங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். அது மாதிரி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழியை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வியாபார வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். கடல் சார்ந்த வாணிபங்கள், ஒரு ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும்போது பெரிய அளவுக்கு பணம் காசுங்கிறத நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு குபேர சம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொற்காலமாகவே இது அமைய போகுது. என்னடா இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லையே, இப்போ மட்டும் வந்துட போகுதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுருக்கிறவங்க தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நல்ல நேரம்ங்கிறது வந்து ரொம்ப நாள் இருக்காது, இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும். அந்த ஒரு 1.5 வருஷ காலங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளார இந்த ராகு பயிற்சி காலங்கள்ங்கிறது போயிடுச்சுன்னா லைஃப்பில் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. முடிந்தவரை ரொம்ப பிரிஸ்காக நீங்கள் எழுந்து உங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கனாலே போதும். இப்போ நான் சொன்ன இந்த நல்ல காலகட்டங்கள் சூழ்நிலைகள் வருவதற்கும் அதற்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேரேஜ் விஷயமாகட்டும், ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாமே கிளிக் ஆக போகுது. மணி ஃப்ளோங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். பண வருவாய் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலே நம்ம மைண்டு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நிகழப்போகுது, இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வந்து உங்களுடைய லைஃபோடைய ஸ்டேட்டஸை முன்னேற்றக்கூடியது. ஸோ இந்த ஸ்டேட்டஸை முன்னேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் செதறடிச்சிடாமல் அதை கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு வீடாகவோ தங்கமாகவோ நீங்கள் வைத்திருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்கள் லைஃப் வந்து அதே செட்டில்டு கண்டிஷனில் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு காலகட்டத்தில் வரீங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களுடைய உடல்நிலை மட்டும் அப்பப்போ பாதிக்கும், அவர்களுக்கு மட்டும் நீங்கள் கேர் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எந்த கவலையும் பட தேவையில்லை, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலையிலும் கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போதே ஆரம்பத்திலே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அது என்னங்கிறத சரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காலகட்டம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மேஷ ராகுவும் சரி, துலாமிற்கு வரக்கூடிய கேதுவும் சரி, பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுகூலமான சூழ்நிலைகளையே உருவாக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ராகு கேதுவை மட்டும் கணக்கில் எடுத்துக்கல, இந்த இடத்துல வந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் சனி பெயர்ச்சியும் இந்த இடத்துல நிகழுது ஒரு 3 மாத காலங்களுக்கு, அதே போல் குரு பெயர்ச்சியும் நிகழுது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 3ஆம் இடை வீட்டிற்கான ஒரு கிரகமாக சொல்லக்கூடியது வந்து மீனராசி, தனுசு ராசியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மீனத்திற்கு ஆட்சியாகவே வரப்போறாரு குரு. உங்களுடைய பிறந்த தேதியின் அம்சமே குரு தான். அப்புறம் எப்படி இந்த காலம் வந்து நல்லா இல்லாமல் போகும்? ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னாலும் அது மிக இல்லை. மங்கள காரியங்களை வீட்டில் நடத்தி வைப்பார் குரு. ராகு கேதுங்கிற கிரகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மனிதர்களால், அந்நிய மொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண பந்தம் அமையலை, மேரேஜ் ப்ரொபோசல் எவ்வளவோ பார்க்குறோம் தட்டி போயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அது நல்லபடியாக நடந்தேறும். ஒரு மனதிற்கு இனிய ஒரு வாழ்க்கைங்கிறத நீங்கள் துவங்கக்கூடியது இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் துவங்கி 10வது மாதம் வரைக்குமே இந்த ராகு கேதுங்கிற இந்த கிரகம் வந்து மேஷத்திலும் துலாமிலும் நிற்க போகுது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்கவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய லைஃபோடைய ஸ்டேட்டஸே நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட நிச்சயம் அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பயிற்சி காலகட்டம்ங்கிறது கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கு பல வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கும்.
அதே போல் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிதாக இதையும் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபங்கள் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. அதனால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, செயல்படுத்துங்க. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கணும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேறுவதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு பணம் காசையும் தந்து சொத்து சேர்க்கையும் கொடுத்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஸ்டேட்டஸை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ராகு கேதுங்கிறதுல வந்து ராகு வந்து எப்போதும் ரொம்ப கொடுக்கக்கூடியவர், பெரிய அளவுக்கு வந்து பணம் காசு வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர். குருங்கிற கிரகமுமே பணம் காசுக்கான அதிபதி, பொன்னவன்னே சொல்லுவோம் குருவை, அவருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளேஸுக்கு வராரு. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நெகட்டிவாக நடந்துட முடியும் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா 2020, 2021 மறந்துடணும் டோட்டலாக. சார் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை சார் வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். ஒன்றுமே லைஃப் முழுக்க நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை வந்து தயவுசெய்து மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த புலம்பிகிட்டு இருக்கிற காலத்துக்குள்ளார இந்த நல்ல காலங்கிறது வந்து வந்துட்டு போயிடும், சட்டுன்னு போயிடும். அப்படி போகும்போது ஐயோ வந்த வாய்ப்பையும் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்படுறக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வராத அளவிற்கு ரொம்ப முனைப்பாக ஒழியுங்கள். உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு போடுங்க. பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி இதுதான் காலம், இதுதான் சரியான தருணம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நீங்கள் அடிக்கலாம் லைஃப்பில். பல பேர் முன்னாடி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் தாழ்ந்து போயிருந்த ஒரு சூழ்நிலைக்கு வாழ்ந்து காமிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுதுங்கிறத மனசில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பழைய பஞ்சாயத்துகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வைங்க, சொத்து சம்பந்தமான வில்லங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே விலகும். இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ பழைய சிக்கல்கள் விலகுது, மங்கள காரியங்கள் நிகழுது, பணம் காசு கையில் இருக்குங்கும்போது மனசில் ஒரு தெளிவு இருக்கும், முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துங்க. ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சரி, இந்த ராகு அப்படிங்கிற ஸ்தானமே எந்த கிரகத்தில் எந்த வீட்டில் அது இருக்கோ அந்த ராசியின் அம்சத்தை முழுசாக அவர் வாங்கிவார், அவர் உறிஞ்சி எடுத்துக்குவார், அந்த எனர்ஜி ஃபுல்லாக அவர் தான் எமிட் பண்ண போவார். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு அவர் வராரு, இது மேஷ ராகுவாக உட்கார்றாரு. சரி, கேது எங்கே போகிறாருன்னு பார்த்தா அவர் வந்து துலாமில் போய் உட்கார்றாரு. ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்குமே இதுதான் கிரக சூழ்நிலைகள். இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அதிகமாகவே பேச விரும்பலாம், ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப நல்ல காலகட்டம் தான். என்ன காரணம்னா பொதுவாகவே இந்த வருடம் முழுக்கவே ராகுக்கேது மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய அளவுக்கு கவனிக்கப்படக்கூடிய மேலும் இரண்டு கிரகங்கள் குரு சனி இதனுடைய பெயர்ச்சிகளுமே நடக்க போகுது. ஸோ ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கான அனுகூல பலன்கள்ங்கிறது உருவாக்கி தரக்கூடிய வகையிலே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு 4, 13, 22, 31 தேதிகளின் அம்சத்திற்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா இது மேஷ ராசி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. நீங்கள் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து புதிய மனிதனாக எழுந்து ஓட ஆரம்பிக்கும் பொழுது, முயற்சிகள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் இது என்ன மாதிரியான முன்னேற்றங்களை தரப்போகுது? ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் ஒரு வகையில் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பிரயாணப்பட்டு போயிட்டுருப்பீங்க, இதுதான் என்னுடைய ஜாபு, இவ்வளோதான் என்னுடைய இன்கம் அப்படிங்கிற நிலை மாறி திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும், டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சேஞ்சஸ் வரும். அது வந்துச்சுன்னா தயவுசெய்து அப்படியே ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஜாக்பாட் தான். மணி ஃப்ளோங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணி அதில் போய் சேருவேன்னு நான் எதிர்பார்க்கலையே, நான் இந்த தொழிலேருந்து மாற்றி இந்த அடுத்த ஒரு பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உள்ள நுழைவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்பும் வரும், நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க, பார்த்தா பணம் வந்து கோடி கோடியாக கொட்டும். அந்த மாதிரியான ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிச்சயம் 2020, 2021 மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா படாத பாடு ஆல்ரெடி பட்டாச்சு, நிறைய பாடங்களையும் கற்றுக்கிட்டாச்சு.
இனிமேல் அப்படியே ஒன்று வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, அந்த அளவுக்கு பாதிப்பும் வராது, அதுதான் உண்மை. அதனால் இந்த காலகட்டத்தை பழைய சம்பவங்களே நினச்சி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நல்ல காலம்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும். போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ வீட்டில் மங்கள காரியங்கள் நிகழ்ந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதே மாதிரி ஒரு பழைய விஷயங்கள் ஏதாச்சும் கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயங்கள் அல்லது குடும்ப பஞ்சாயத்துகள் ஏதாச்சும் வில்லங்கம் இருந்த ஒரு விஷயங்கள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தில். அந்த பழையன கழிதல்னு சொல்லுவோம் இல்லையா, குப்பைகளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளை வந்து மனத்துயரத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது. ஸோ இது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸை வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்த்திக்கலாம். இந்த காலகட்டத்துக்குள்ளாரியே நீங்கள் உயர்த்திக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இது ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்கவே போகுது. பொதுவாக வந்து யார் வந்து ரொம்ப மனசு துயரத்தில் இருப்பான்னு சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு துக்ககாரியம் நிகழ்ந்திருக்கா அல்லது கையில் காசு இல்லை, இப்போ முக்கியமாக அதுதான் பெரிய விஷயமே. எப்போ வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் லாக்டவுன் எல்லாம் வந்துச்சோ நிறைய பேருடைய வாழ்வாதாரமே இழந்துட்டாங்க. ஸோ இந்த கையில் பணம் வந்தாலே உங்களுக்கு மனசில் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா முகத்தில் அந்த பொலிவு இருக்கும். ஸோ அப்புறம் என்ன கவலை, அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் காஷியஸாக இருக்கணும், அதை சிதறடித்து விடாமல் அதை சீக்கிரமாக சேமித்து வைத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் அடுத்த நிலைக்கு உயர்வதோடு இல்லாமல் அப்படியே மெயின்டைன் ஆகவும் போகுதுங்கிற நல்ல செய்தியை சொல்லி பிடிக்கிறேன். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா இது ஒரு பழையன கழிதலுக்கான காலம். பழைய நெகட்டிவான விஷயங்கள், பழையன கழிதல்ங்கிறது நெகட்டிவான விஷயங்கள் போவதற்கான, உங்களை விட்டு நீங்குவதற்கான காலம். இது பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா உள்ளார வரப்போகுது. இது வந்து ராகு கேதுவின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் வந்து குரு பெயர்ச்சியும் நிகழுது, சனி பெயர்ச்சியும் நிகழுது, ரெண்டுமே ரொம்ப பெரிய கிரகம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாற்றங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நிகழப்போகுது. இப்போ மேஷ ராசிக்கு வரக்கூடிய இந்த ராகுவும் சரி, துலாமில் போகக்கூடிய கேதுவும் சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கொண்டு வரும்னா, ஒரு மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு பழைய வில்லங்கத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து துடை தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு சொத்து வில்லங்கத்தில் இருக்குது அல்லது குடும்ப பஞ்சாயத்தில் இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்க்கப்படும். உங்களுக்கு கைக்கு வர வேண்டியது வந்து சேரும். நீங்கள் அடுத்த வேலையை ரொம்ப தெம்பாக கவனிக்க போகலாம். இதுவே எவ்வளோ பெரிய ரிலீஃப், இதுதான் கொடுக்க போகுது இந்த காலகட்டம். ஒரு மன அமைதியையும் ஒரு ரிலீஃபையும் கொடுக்க போகுது. அதுவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்போகுது. நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமாகவே அமையுது தான். ஒரு சில தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை நெகட்டிவான விஷயங்கள் நீங்குது, அது மட்டும் நல்லபடியாக நடக்குது. பாசிட்டிவான விஷயங்கள்ங்கிறது இந்த நெகட்டிவ் விஷயங்கள் நீங்குவதன் மூலமாக நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் வந்து ரொம்ப ஒரு பேராசைப்பட்டு அல்லது ரொம்ப ஒரு அதிக எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஜாபை விட்டுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு தாவணும்னு நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். இருக்கக்கூடிய வியாபாரத்தை விட்டுட்டு புதிய ஒரு வியாபாரத்திற்கு, அதான் கையில் காசு வந்துருச்சு, பழைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நம்ம கையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெரிய அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போகும்போது அது அடுத்த பஞ்சாயத்து அடுத்த ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ இதை மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல காலம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயம் வந்து நெகட்டிவ்ங்கிறது நடந்துடாது, இருக்கக்கூடிய நெகட்டிவும் கழியக்கூடிய ஒரு காலமாகவே இது நீங்கள் எடுத்துக்கணும். வீடு மாற்றம்ங்கிறது நிகழும், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் அப்படி வந்துச்சுன்னா வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது நிச்சயம் வந்து இப்போ நீங்கள் இருந்த இடத்தை விட செல்லக்கூடிய இடம் வந்து வசதிகள் அதிகமாகவும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்கவே போகுது. அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும்.
சரி, ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அல்லது கெட்ட விஷயங்கள் நீங்குதுங்கும் போது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அது வந்து நல்லாவே இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். அதையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2020-2021 மாதிரி நிச்சயம் சிக்கல்களை சங்கடங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது மாதிரி இனிமேல் வரவே வராது. ஏன்னா அந்த பாதிப்புகளையே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரிலீஃபை தரக்கூடிய ஒரு வகையாக செயல்பட போகுது. ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நிச்சயம் வந்து நீங்கள் 2023 நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்போ எங்கேருந்து தூங்கணும், இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஃபேஸே இருக்க போகுது. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, ஏன்னா நிறைய டைவர்ஷன்ஸுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலீஃபுன்னு நிகழும் போது தான் நம்ம மைண்டு வந்து சம்டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை நாடி போகும். அப்படி போகும்போது நம்ம அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சருக்கான ஃபோக்கஸை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் மட்டும் நீங்கள் மாணவர்கள் கவனமாக இருக்கணும், வியாபாரிகளுக்கும் சரி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு வியாபாரத்தை தூங்குறேன்னு சொல்லிட்டு அதில் போய் முடக்குவீங்க. 2023 மேலே அதில் சர்க்கிள்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும். இந்த இடத்துல மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சுக்கிரனுக்குரிய 6-15-24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ராகுங்கிறவர் மேஷ ராகுவாக வராரு, கேதுங்கிறவர் துலாத்தில் போய் உட்கார்றாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் மற்ற கிரகங்கள் மூலமாகவும் கிடைக்க போகுது, ராகு கேதுவால் மட்டும் கிடையாது. ஏன்னா இதில் பெரிய பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டம் வந்து இதில் இடையில் நடக்குது. இதே ஏப்ரல் மாதத்தில் தான் குருவுடைய பெயர்ச்சியும் நிகழுது, சனியுடைய பெயர்ச்சியும் நிகழுது. நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் தானே. ஏன்னா இது எல்லாமும் கவனிக்கப்பட வேண்டிய பெரிய கிரக பெயர்ச்சிகள். ஸோ இது வந்து சுக்கரனுக்கான ஒரு அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஏன்னா ராகுவின் அடிப்படையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான ஒரு கிரகம், ரொம்ப ஒரு காற்று மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ராகுவின் தன்மை. அது சுக்கரன் மட்டும் என்ன சலச்சதா, சுக்கரனுக்கும் அது போன்ற ஒரு ஒரு அற்புத ஒரு கதிர்வீச்சு போன்ற ஒரு ஆற்றல்ங்கிறது இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளாஷியான ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவின் அம்சத்தில் இருக்கிறவர்களால் அப்ரிஷியேட் செய்யப்படும் பொதுவாகவே சரி. அதனாலே பார்த்தீங்கன்னா ராகுவின் அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய அம்சத்தில் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனம் வந்து இசைந்து இருப்பதுங்கிறது வந்து இந்த இரண்டு எண்களுக்குமே பொதுவாகவே உண்டு. அதுலேயும் இந்த ராகு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு பகுதிக்குள்ளார வர. ஸோ இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இதுவரை சந்தித்திராத புதிய மனிதர்களை, அந்நிய பாஷை பேசுபவர்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அவங்களாலேயும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறத எதிர்பார்க்கலாம். அது நல்ல ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்யும். ஒரு புதுசாக ஒருத்தரை பார்த்தோம் சும்மா பேசணும் அதோட போச்சுன்னு இல்லாமல் அவங்களாலையும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சொத்து சேர்க்கை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் மட்டும் அப்பப்போ வந்து டென்ஷன்ஸ், லிட்டிகேஷன்ஸ், ஏதாச்சும் குவாரல்சம்னு சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து வந்து நீங்கிடும். அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மைண்ட் வந்து வேவரிங்காக இருக்கும். அதாவது நம்ம பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு அதுவே ஒரு டென்ஷன், அதுவே ஒரு கவன சிதறல்கள்னு சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் ஆட்பட்டுறாதீங்க. கொஞ்சம் முடிந்தவரை எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கூட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருங்க, பேலன்ஸ்டாக வச்சுருங்க. இது மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலே உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களை வந்து மிக சரியாக யோசிக்க வைத்து உங்களை ஆக்டிவாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைது. உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைது. இவ்வளோ நாள் ஒரு விதமாக இருந்திருப்பீங்க, பட் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆளே மாறிடுவீங்க. ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக மாறிடுவீங்கன்னு சொல்கிறேன். ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக உங்களையே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். மேரேஜ் ப்ரொபோசல்ஸும் ரொம்ப பாசிட்டிவாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல திருமண வயதுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக சரியான ஒரு வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பேருங்கிறது கிடைக்கும்.
அது செயற்கை முறையிலேயோ இயற்கை முறையிலேயோ, பட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் வீட்டில் மழலை சத்தம் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு நல்ல காலமாகவே இது இருக்க போகுது. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்ற வருடங்கள் 2020-2021 நம் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து மறக்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் தான், அது மறுப்பதற்கு இல்லை. அதே விஷயத்தை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வராதிங்க. ஏன்னா இது இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை, சும்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசோர்வோடு இருந்தீங்கன்னா, இப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு நல்ல காரியம் உங்களை உங்கள் நல்ல காலகட்டம் உங்களை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அதை நினச்சி மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாமல் எழுந்து ஓடுங்கள். உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல பதிலாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. கேதுவுக்குரிய 7-16-25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு, துலாமுக்கு வரக்கூடிய கேது, இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துருமான்னு கேட்டால், ஒரே வரியில் சொல்லணும்னா இது ஒரு கோல்டன் பீரியட், ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். பொதுவாகவே ஏலாமின் அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஞானம்ங்கிறது வந்து அதிகம், நல்ல சிந்திப்பீங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 12 ஏப்ரல் துவங்கி அடுத்த வருடம் 30 அக்டோபர் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது வந்து வெறும் ராகு கேதுவுக்குரியது மட்டும் கிடையாது, இதே காலகட்டத்தில் பெரிய கிரகங்களான குரு பெயர்ச்சியும் நடக்குது, சனி பெயர்ச்சிங்கிறது அவ்வப்போது அதிசாரமாகவும் மறுபடியும் ரிவர்ஸில் வர மாதிரியான சூழ்நிலை மாற்றங்கள்ங்கிறது நிகழப்போகுது. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு காலத்துக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ரொம்ப ஒரு சுபீட்சமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். ஸோ இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலையும் அபிவிருத்திங்கிறது கிடைக்கும், சில பேருக்கு ஃபாரின் ட்ராவல் சமயம், நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இவ்வளோ நாள் ஒரு ஜாப்ல இருந்திருப்பீங்க, ஒரு பெரிய எந்தவித மாற்றமும் இல்லை சார், அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது நிகழ்ந்ததுக்கு பிறகு யோசித்து பார்க்கும்போது, ஆமாம் இப்போ தான் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த ஃபேஸில் தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து பெற்றுத்தரும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த வயதுக்குடையவர்களுக்கு மிகச்சரியான வரன்கள் கிடைத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க. மன அமைதியை தரக்கூடிய வகையில் அது அமையும். கவர்மெண்ட் ஜாப் குறிப்பாக இந்த 7-16-25 தேதிகளில் பிறந்தவர்கள், டிஎன்பிசி மாதிரியான ஏதாச்சும் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இது கவர்மெண்ட் சார்ந்த சில சிவில் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதிட்டு காத்துட்ருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு காலம். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு, அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது அடித்து சொல்லலாம், நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பழைய விஷயங்களை மட்டும் மனசில் தூக்கி போட்டுருணும், பழைய நெகட்டிவான ஒரு எண்ணங்களை மட்டும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேல் என்னத்தை நடந்துட போகுது அதே மாதிரி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு சோர்வு மனப்பான்மையை மட்டும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸாக கொடுத்தீங்கன்னா, இது ஒரு நல்ல காலமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ வரக்கூடிய பணம் காசுங்கிறது வந்து உங்களை சம்டைம்ஸ் மிதமிஞ்சிய ஒரு எண்ணங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி ஓவர் கான்ஃபிடென்ஸாக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மட்டும் நீங்கள் ஆட்படுறாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்து வரக்கூடிய இன்கமை சேர்த்து வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப லைஃப் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, எந்த விஷயத்தில் சார் கவனம் செலுத்தணும்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே இருந்த சூழ்நிலைகள் சின்னதாக அடிபட்டிருந்துச்சு முன்னாடி அப்படின்னா, இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருந்தது இப்போ வந்து பெரிய அளவுக்கு மாறும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் மருத்துவரை போய் சந்தித்து வருவது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வியாபார அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது மாதிரியான ஒரு வியாபார வாய்ப்புகள் வரும் பொழுது அதில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிடக்கூடாது.
ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கொடுக்கும் சம்டைம்ஸ் கவுத்துரும் செய்யும். இது வந்து ரெண்டுமே கலந்த காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முதல்ல வந்து அதில் சிறு அடியை எடுத்து வைத்து அதில் வந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த வருட இறுதியிலிருந்து ஒரு பெரிய லெவலுக்கு அதில் நீங்கள் உள்ளரப்போகலாம். ஸோ பணம் காசு விஷயத்தை கையாள்வதில் மட்டும் ரொம்ப அகலக்கால் வச்சிடாமல் இருந்தாலே பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது உருவாக்கி தரும். ஸோ திருமண வாழ்க்கையாகட்டும் மணி ஃப்ளோ ஆகட்டும் ஜாப் சேஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். அதை செய்தீங்கன்னா இது அத்தனையும் மிக சரியான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சனி கிரகத்திற்குரிய 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான கும்பம் மற்றும் மகர வீடுகளை நம்ம சொல்லுவோம், இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்குமே இந்த பலன்கள்ங்கிறது பொருந்தும். ராகு கேதுவுக்குரிய பெயர்ச்சியை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு துலாமிற்கு போகக்கூடிய கேது உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? நிச்சயம் வந்து நெகட்டிவாக எதுவும் கிடையாது, ஒரு சுமாரான அளவுலையாச்சும் உங்களை காப்பாற்றி விடக்கூடிய வகையில் தான் இந்த மேஷராகவும் துலாம் கேதுவும் இருக்க போகுதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பிடலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே மிகப்பெரிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுக்கு நிகழப்போகுது. சனியாகட்டும் குருவாகட்டும் எல்லாமே அனுகூலமான ஒரு தன்மைகளில் தான் அதனுடைய மாற்றங்கள் கிரக சஞ்சாரங்களுமே நடக்க போகுது. இதே ஏப்ரல் மாதம் குருங்கிற கிரகம்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெயர்ச்சிக்குரிய கிரகங்களாக பார்க்கப்படுது. ஸோ இது என்ன பண்ணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க, அதில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரும். அப்படி வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்க. இது என்னடா இவ்வளோ நாள் இப்படி லைஃப் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா வேற ஒரு ஜாப் வருது, வேற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதில் போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அந்த ஒரு தயக்கத்தையும் குழப்பத்தையும் மட்டும் நீங்கள் நீக்கிக்கிட்டீங்கன்னா போதும், இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். அதாவது இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்பொழுது, இப்போ நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும்பொழுது அது உங்கள் லைஃபோடைய ஸ்டேட்டஸே மாற்றும், அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதற்கான அடித்தளம் தான் இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஏன்னா இதில் ராகு கேது மட்டும் நம்ம வச்சு சொல்லலை, இதில் வந்து குருவையும் சனியும் மனதில் இருத்தியே இந்த பலன்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதில் வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃபுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்குரியதாக இருக்கும். நீங்கள் திருமண வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக சரியான வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி மேரிட் லைஃப்குள்ளார நீங்கள் என்டர் ஆவீங்க. ஏற்கனவே குடும்பத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்க போகுது. அதே போல் புதிய மனிதர்களுடன் ஒரு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க கூட பழகிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறதும் கிடைக்கும். அந்நிய பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? உங்களுடைய கையில் வரக்கூடிய ஒரு சில பொருளாதார அபிவிருத்தியின் சமயத்தில் நீங்கள் கடன் கொடுப்பதோ அல்லது உங்களுக்கு தேவைப்படுது பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியாக கடன் வாங்குவதோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் செய்யாமல் இருந்தாலே இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே இந்த ராகு பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் நிகழும். இது வந்து உங்களுக்கு என்னடா இது, நமக்கு தான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாங்க தூண்டும். அதில் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாக் வச்சிடும். அடுத்தது நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சிக்கிக்குவீங்க, இப்போ சந்தோஷமாக போகிற மாதிரி இருந்தாலும். அதனால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு தேவை கருதி உங்களுக்கு என்ன விஷயத்திற்கு எவ்வளோ தொகை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உதவிகள் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி அடுத்தவர்களின் நிலை அறிந்து அவர்களுக்கு உங்களால் எவ்வளவு உதவ முடியுமோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு மட்டும்தான் நீங்கள் உதவணும். ஏன்னா இந்த இடத்தில் பணம் காசுனால் உங்களுடைய மனம் வந்து பாதிப்படையக்கூடிய வகையில் ஒரு சில சூழ்நிலைகள் பிற்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக கையாண்டிங்கன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இதை தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய மனிதர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நியூ பிஸ்னஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், ஒரு ஜாப் சேஞ்ச் கிடைக்கலாம், இருக்கக்கூடிய வீடு கூட மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அந்த சேஞ்சஸ்லாம் ஏற்றுக்கோங்க.
அது நிச்சயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமைய போகுது. செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி மேஷ வீட்டிற்கு ராகு வராரு. மேஷ வீடு யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டது? செவ்வாயின் ஆளுகைக்கு உட்பட்டது. 9ஆம் எண்ணே செவ்வாய் கிரகத்தை குறிக்கக்கூடியது தான். 9, 18, 27 இந்த 3 எண்களும் கேது துலாமில் போய் நிற்கிறார். ஸோ கேதுவினால் இந்த தடவை உங்களுக்கு நிறைய ஒரு ஞானம், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி ராகுங்கிற கிரகத்தை காட்டிலும் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகட்டும் சனி பெயர்ச்சி ஆகட்டும் அது நிறைய அனுகூலங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோவையும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸையும் மற்ற கிரகங்களும் சேர்ந்தே உருவாக்க போகுதுன்னு சொல்லலாம். இதில் மைண்டு வந்து ஸ்டேபிளாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவ்வப்போது உங்களுடைய கண்ட்ரோலை மீறி ஒரு கோபம்ங்கிறது வரும். ஏன்னா ஒரு பணம் காசு கையில் நிறையா இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசிடுவோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இருக்கணும். மைண்டை ஸ்டேபிளாக வைத்து கொள்ளணும். இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலகட்டம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட நிச்சயம் ஒரு படி மேலேயே நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் 2020ஐயும் 2021ஐயும் மறந்துடுங்க. ஏன்னா அது வந்து இனிமேல் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவிற்கான பாடங்களை கற்றுக் கொடுத்து போயிடுச்சு. ஸோ அதையே நினச்சிட்டு நீங்கள் ஓல்டுக்கிட்டு வேறு எதை பற்றியும் முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல காலகட்டங்கிறதும் இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும். அப்புறம் இதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைங்க, மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்கள் வந்து அதற்கு மனதை செலுத்துங்கள். ஒரு பக்கம் வாய்ப்புகள் வரும், பணம் காசுங்கிறதும் வரும், தேவைப்பட்ட இடங்களில் உதவிகள் கிடைக்கும், புதிய மனிதர்களின் அறிமுகத்தால் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய துவக்கங்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதையும் அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் ஆகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய குருமகான்களை வழிபடணும். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது வந்து மிக சரியாக உங்களை வழி நடத்த காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மிக மிக புத்திசாலித்தனத்தோட முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களை வந்து கொண்டு போவார் அவர். ஸோ அதற்கு இணக்கமாக நீங்கள் உங்களை வைத்துக் கொள்வதற்காக தான் ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களை வந்து அமைதியாக தியானம் போன்ற விஷயங்களெல்லாம் பழக சொல்கிறாங்க. அதை நீங்கள் பண்ணீங்கனாலே மேஜரான நெகட்டிவான விஷயங்கிறது இந்த மனக்குழப்பம் அல்லது ஒரு கோபம்ங்கிறது மட்டும் இல்லாமல் போயிடும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ காசு இருக்கே, இவனெல்லாம் ஏன் மதிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் மறைந்து மிக சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்வீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் வளரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள்ங்கிறதையும் மிக சரியாக ரெஸ்பான்சிபிளாக உணர்ந்து நடத்தி வைப்பீங்க. மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தை வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் வந்து 2023க்கு அப்புறமும் நினைத்து பார்த்து அது வந்து எனக்கு ஒரு நல்ல டைமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு வரக்கூடிய பணங்காசையும் மிக சரியாக கையாண்டாலே போதும். சில பேர் வந்து பணம் அதிகமாக வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டு, தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதுன்னு சொல்லிட்டு நிறைய செதறடிச்சிருவாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன் மிக்கதாக இருக்கும். அஸ்திவாரம்ங்கிறது ரொம்ப பலமாக நீங்கள் போட்டுருவீங்கிற ஒரு அமைப்புங்கிறது உறுதியாயிடும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பெயர்ச்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும்.
அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்டில் போட்டாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க, அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.